Patria. அதாவது நேற்று கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் மூன்று முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நேற்று வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் கழக தொண்டர்களோட ஒரு ஆலோசனை கூட்டம் பீடிப்பிள்ளை கல்யாண மண்டபத்தில் வச்சு நடைபெற்றது. அதற்கு வந்தாங்க தொண்டர்கள் விருப்பப்பட்டு வழிநடுகளும் கழக கொடிகளை ஏற்றி அண்ணனை வரவேற்றார்கள். அதை வந்து பொறுக்க முடியாமல் அதாவது தொண்டர்கள் கொடி பிடிக்கிறதுக்கு தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே அந்த கொடியை உருவாக்கி கொடுத்தாரு, கட்சியை உருவாக்கி கொடுத்தாரு. அதை வந்து பொறுக்க முடியாமல் சில வியாபாரிகளாக உள்ள இந்த கட்சிக்குள்ளே வந்தவங்க அதாவது பத்து கட்சி மாறினவங்கெல்லாம் உள்ளே வந்து உட்கார்ந்துட்டு அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் வந்த டைமில் கொடியை கட்டிட்டாங்க, அதனால் அவர் பேரில் ஒரு வழக்கு போடுறோம், கிரிமினல் வழக்கு தொடுறோம் ங்கிறத போட்டு இன்னைக்கு பத்திரிகையில் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனுடைய பேரை வந்து ஒரு டேமேஜ் பண்ணுறது மாதிரி பேட்டி கொடுக்குறாங்க. அது தளவாய் சுந்தரம் முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இது காவல் நீதிமன்றத்தில் எஸ்பி ஆஃபீஸில் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அநாகரியமான ஒரு செயல்பாடு. அதாவது அவங்களுக்கே தெரியணும் தன்னுடைய பதவிக்கு கையெழுத்து போட்டவர் அண்ணன் ஓபிஎஸ். இந்த பொதுக்குழு வச்சுருக்காங்கன்னா அந்த பொதுக்குழுவில் இருக்கிறது கையெழுத்து போட்டவர் அண்ணன் ஓபிஎஸ். கழக ஒருங்கிணைப்பாளராக தான் இன்றைக்கு வரைக்கும் எம்எல்ஏ இருக்காங்க, எம்பியாக இருக்காங்க, மாவட்ட செயலாளராக இருக்காங்க, தலைமை நிலைய செயலாளராக இருக்காங்க, எல்லாமே அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் கையெழுத்தோடு இருக்கிறவங்க. இவங்க வந்து ஓபிஎஸ் அண்ணன் வரும்போது கொடி கட்டக்கூடாது, கொடி பிடிக்கக்கூடாது, தொண்டர்களுக்கு பிடிக்கக்கூடிய உரிமையை பறிக்கிறது சொல்கிறது தவறு. இதுபோல் அண்ணனுடைய பேர்களை சொன்னால் நாங்கள் அவங்க பேரில் கிரிமினல் வழக்கு தொடர வேண்டிய வரும். அதனால் இதை வந்து நிறுத்தணும். அண்ணன் போகிற இடத்துல தொண்டர்கள் கொடி பிடிக்க தான் செய்வாங்க, கொடி பிடிக்கிற உரிமை தொண்டருக்கு இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு எந்த நீதிமன்றத்திலும் இல்லை, எந்த சட்டத்திலையும் இடம் இல்லை. நீதியரசர் என்ன சொல்லியிருக்காரு, நீதிமன்றத்தில் அந்த வழக்கை வந்து நீடிக்கலை, அதை தடையை வந்து நிறுத்திட்டார். அவர் வேட்டி நான் நிறைய கதை சொல்லுவேன் ராசியை, அவரை பற்றி ராசியை பற்றி தலைவாய் சுந்தரம் பேசலாமா? அந்த ராசியை பற்றி பேசுறதுக்கு தலைவாய் சுந்தரத்துக்கு ஒரு தகுதி இருக்கா சொல்லுங்கள் பாப்போம். 2016 இவர் தோத்ததுனால தாங்க புரட்சி தலைவி அம்மாங்கிறவங்க சாகிறதுக்கே காரணமானது. எத்தனை தொகுதி? 6 தொகுதி இழந்தாருங்க, 6 தொகுதியை இழந்தவர். நல்லா புரிஞ்சிருங்க, இவர் மாவட்ட செயலாளராக இருந்தார். இவர் என்ன ராசியை பற்றி பேசுறீங்க? இவர் ராசியால் இவரை என்றைக்கு கொண்டு வந்து அம்மா மாவட்ட செயலாளர் ஆகினாங்களோ அன்னையிலேருந்து அம்மா வீழ்ச்சியில் போனாங்க. இவர் சொல்கிறாரு அண்ணன் வீட்டில் ஏங்க தலைவாய் சுந்தரத்துக்கு மறுவாழ்வு கொடுத்தது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. அண்ணன் வீட்டில் அழுதாருங்க, அண்ணன் வீட்டில் போய் எனக்கு வாழ்க்கை தாங்கன்னு அழுதாரு. இல்லை நத்த விஸ்வநாதனோட போய் ஏன்னு கேட்டால் தமிழ் மகன் மிஷன் பொறுப்பாளர். அப்போ என்னை வந்து கூப்பிடுறாங்க 12 மணிக்கு தமிழ் மகன் மிஷன் என்னை ஃபோன் பண்ணி ஓபிஎஸ் அண்ணன் உங்களை வந்து 5:30 பார்க்க சொல்கிறாரு வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னால் நான் இங்கேருந்து திருவனந்தபுரம் கிளம்ப போய் ஃப்ளைட்டை பிடிச்சி போகிறேன். மாவட்ட செயலாளர் பரிந்துரைக்கு இங்கே இன்னொரு ஆள் வந்தார், அவர் திமுகவில் இருக்கார், இருப்போம் அவரும் அங்கே வந்து இருக்காரு, நானும் போய் இருக்கிறேன். உட்கார்ந்து இருக்கும்போது அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் பார்த்துட்டு எல்லாம் பேசிவிட்டு வைத்திலிங்கத்தை போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வளவும் நடந்துகிட்ருக்கு, முடிஞ்சாச்சு